தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் மெர்க்குரி. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெர்க்குரி கார்த்திக் சூப்பராஜோட அடுத்த கட்ட ஒரு படம் தான் இந்த மெர்க்குரி. அவர் பார்த்தீங்கன்னா பீசா, ஜிகிரு தண்டா, இரவி போன்ற ஒரு தரமான கமர்ஷியல் படங்களை கொடுத்துருக்காரு. முத முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஹானர் அது பட ஜோனரில் போயிருக்காரு. இந்த படத்தில் பிரபுதாஸ் அவர்கள் ரீட் நோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேயாதமான் இந்துஜா அண்ட் சனத் ரெட்டி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைலாக்லெஸ், அதாவது படத்தில் யாருமே பேச மாட்டாங்க. ஸோ படத்தில் பேச மாட்டாங்கன்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ரோல் தான் படத்தில். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் ஜானர். ஸோ இதில் பிரபுதேவா வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு சொன்னேன். எப்படி அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால், நீங்கள் அவர் டான்ஸ் பார்த்துருப்பீங்க, டான்ஸில் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. அதை தாண்டி இனிமேல் பிரபுதேவா ஆக்டிங்கில் அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற சொல்லுக்கு அவரோட சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம். போன வாரமே இந்த படம் ரிலீஸ் ஆகிடுத்து எல்லா மொழியிலும், நம்ம தமிழில் மட்டும் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா தமிழில் ஸ்ட்ரைக் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு நடிகர் சங்கம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க, அதனால இந்த படம் ரிலீஸ் ஆக முடியாமல் போயிடுச்சு. இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பராக பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. ஸோ அவரோட ஆக்டிங் அண்ட் மியூசிக் சந்தோஷ் நாராயணன் சொல்லி ஆகணும். ஸோ படத்தில் டைலாக்கே இல்லை, ஒரு ஒரு இடத்துல நம்மளை வந்து எக்ஸ்பிரஷனால புரிய வைக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னு ஒன்லைன் சொல்லிடுறேன். எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்படுற நபர் இறந்துடுறாரு. அந்த நபர் இறந்த பிறகு ஆக்சிடென்ட் பண்ணவங்களுக்கு நிறைய ஆபத்து அமானுஷமாக வருது. ஸோ இந்த ஆபத்துலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் கதை. இந்த படத்தில் முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, படத்தோட மியூசிக் தான் ரொம்பவும் சான்ஸே இல்லை. சந்தோஷ் நாராயணன் அழகாக கையாண்டிருக்காரு. கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்சபிள் மூவி. ஸோ டைலாக் கிளாஸ், நம்ம எப்படி வந்து ஒரு டைலாக் இல்லாத எப்படி நம்ம ஒரு 1.5 மணி நேரம் அங்கே உட்கார போகிறோம் அப்படின்றதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஒரு சீனும் நம்ம சீட் எஜ்ஜில் வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். அது இன்டர்வல் பிளாக்லாம் வந்து நம்ம அப்படியே ஷாக் ஆகிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்டர்வல் பிளாக். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். பிரபுதாசரோட ஆக்டிங் கண்டிப்பாக நீங்கள் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கணும். மேலும் இது போல் பல ரிவ்யூஸ்களை உங்களுக்கு தரத்துக்காக ரெடியாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.